என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் தேவன் நமக்கு தகப்பனாய் தாயாக சகோதரனாக இருந்து எத்தனையோ நன்மைகளை செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் இயேசு நமக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறார் என்றும் வேதம் சொல்கிறது இன்றைக்கும் கூட ஒரு சகோதரன் தன் குடும்பத்திற்கு செய்த நன்மைகளை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதே போலவே பரலோகத்தின் தேவனுடைய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாக நன்மை செய்வார் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இது யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொன்ன வார்த்தை உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் கூப்பிட்டு கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் என்று சொல்கிறார் சற்று யோசித்து பாருங்கள் யோசிப்பின் குடும்பம் பஞ்சத்திலே வாடுகிறது அவர்களுக்கு புசிப்பதற்கு கூட ஆகாரம் இல்லை யோசேப்பு எகிப்திலே அதிபதியாக இருக்கிறார் ஒரு அதிபதியாய் இருக்கிறவன் தன் தகப்பனும் அவருடைய குடும்பத்தாரும் பஞ்சத்தில் பசியில் வாடுகிறதை விரும்புவாரா நிச்சயமாய் விரும்ப மாட்டார் ஆகவே அவர் சொல்லுகிறார் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் அழைத்துக்கொண்டு வாருங்கள் நான் அவர்களை பராமரிப்பேன் நான் அவர்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசும் அப்படித்தார் அவர் பரலோக தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருக்கிற அந்த மகா உள்ள தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் உங்களுக்காக அவர் வைத்து காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள் பஞ்சத்திலும் தரித்திரத்திலும் குறைவிலும் வறுமையிலும் சிறுமையிலும் பாவத்தோடு இருக்கிற போராட்டத்திலும் அழிவது ஆண்டவருடைய சித்தம் இல்லை நீங்கள் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் நான் அவர்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் என்று யோசிப்பு சொன்னது போல இந்த ஆண்டவரும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு பரலோக நன்மையை தருவேன் இந்த மாதம் நன்மையை தருவார் என்று தானே கத்தன் நமக்கு வாக்கு செய்திருக்கிறார் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு பரலோகத்தின் நன்மையை தருவார் அவர் உங்களுக்கு மூத்த சகோதரர் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவரிடத்தில் கொண்டு செல்லுங்கள் அவர் உங்களை விசாரிப்பார் ஆதரிப்பார் பரலோக நன்மையை நிச்சயமாய் தருவார் ஆண்டவரே நல்ல பிதாவே குமாரன் ஆகிய கிறிஸ்துவை பரலோகத்தில் உம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இந்த குமாரன் எங்களுக்கு பரலோக நன்மையை தருவேன் என்று வாக்கு செய்திருக்கிறதற்காக நன்றி யோசிப்பு சொன்னார் அல்லவா உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் என்று யோசேப்பு சொன்னது போல தகப்பனே எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் தங்கள் குடும்பம் தங்கள் குடும்பத்தின் தேவைகள் தங்களுடைய சிக்கல்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இன்றைக்கு கொடுத்து உம்முடைய நன்மைகளால் திருப்தி அடைய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐயா உம்முடைய பரலோகத்தின் நன்மை உம்முடைய ஜனத்தை திருப்தியாக்குங்க ஆசீர்வதிங்கப்பா குறைவுகளெல்லாம் மாறட்டும் வறட்சிகள் மாறட்டும் பிரச்சனைகள் மாறட்டும் உம்முடைய நன்மை இவர்கள் வாழ்க்கையையும் கூடாரத்தையும் நிறப்பட்டு ஆண்டவரே ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவேணவர்களே ரட்சகர் ஏசு உங்களுக்கு மூத்த சகோதரன் என்று வேதம் சொல்லுகிறது பரலோகத்தின் நன்மையை பரலோகத்தின் கொழுமையை அவர் நிச்சயமாய் தருவார் உங்கள் எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் தேவனிடத்தில் சொல்லுங்கள் உங்கள் தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ